சுவையான சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சிக்கன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சிக்கன் அரை கிலோ, எண்ணெய் 100 மில்லி, சோம்பு 5 கிராம், பட்டை 2, ஏலக்காய் 3, கிராம்பு 4, கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1, அப்புறம் சின்ன வெங்காயத்தை அரைச்சு விழுது மாதிரி ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூனு, மல்லி தேவையான அளவு எடுத்துக்கலாம், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தக்காளி 1 எடுத்துக்கலாம், கல்லுப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து வறுக்கணும். இது கூட கருவேப்பிலையும் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாகும் வர வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் விழுது இருக்குல்ல, அதையும் சேர்த்து வதக்கணும். பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு சேர்த்து வதக்கணும். Thank you.
இஞ்சி பேஸ்ட் ஒரு ஸ்பூனு சேர்த்து வதக்கணும். மல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு வதக்கணும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனையும் தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இது கூட உப்பு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு நல்லா கிளறி இறக்கணும்னா சூப்பரான சுவையான சிக்கன் சுக்கா சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும்.